கொடுங்கன்னு கேட்க கூடாது. சார் எப்ப சார் ஒரு பலாப்பழம் தருவீங்கன்னு கேட்கணும். அவட்டா பலாப்பழம் வியாபாரியா? அவர் ஒரு சிறந்த படைப்பாளி. ஆனா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே கல்யாணத்துக்கு இந்த 1000 ரூபாய் 800 ரூபாய் முயலம் கிடையாது. போகும்பொழுது ஒரு நல்ல பலாப்பழத்தையோ ஒரு நல்ல ஒரு வாழைப்பழத்தாரையோ கொண்டு போனோம். இதுவுமே ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து ஒரு ஒரு பூங்கொத்தெல்லாம் கொடுப்போம். அந்த பூங்கொத்தை எங்க மண்ணில் நட்டாலும் வளராது. இல்லைன்னா பொன்னாடைன்னு ஒண்ணு போத்துவோம், அதை கொண்டு போய் டிவி மேலதான் போத்தி வைக்கணும். எதுவும் பண்ண முடியாது. நான்லாம் காலேஜ் காலேஜா ஸ்கூல் ஸ்கூலா பேச போறேன். இந்த மரத்துல ஒரு ஷீல்டு தருவாங்க, என்ன பண்றது? அடுத்த நாள் அதை திருப்பி போட சப்பாத்தி தச்சுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி அண்ணா உண்மையிலேயே ஒரு அருமையான பரிசை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு உலகத்துக்கு. விழா ஒரு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. விழா நாயகன் தனது நடிப்பால் இளைய தலைமுறையை ஈர்த்துள்ள ஒரு ஈர்ப்பு விசை. தனது இசையால் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தாளாட்டு பாடலாய் வருடக்கூடிய ஒரு இசையினுடைய உச்ச நட்சத்திரம் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களை அரங்கன் நிறைந்த கரவலையோடு மேடை கிடைக்கிறோம். ஒரு அற்புதமான கலைஞருங்க. அந்த வெயில் படர ஆரம்பித்து இன்று கருமேகமாக மாறி இசை ரசிகர்கள் மனதுல அப்படி கலைந்து மழையா புடையது. ரொம்ப யுனிக்கான ஒரு ஒரு கலைஞர். உங்களுடைய பயணம் இந்த ஏவியில திரும்பி பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு 17 வருஷம் அப்படி தெரியுது. அகெயின் எவ்ரிடே ஐ எம் லேர்னிங். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட நம்ம கற்றுக்குறோம், ஒரு ஒரு படம் நம்ம பண்ணுறோம். ஐ எம் லேர்னிங். ஐ ஃபீல் எவ்ரி ஒர்க் ஐ எம் லைக் அ சைல்ட் லேர்னிங் ஃப்ரம் அ டைரக்டர். அதில் சில பாடல்கள்லாம் வரும்பொழுது பின்னாடி நின்று விசில் சத்தமும் கைத்தட்டலும் பறந்தது பாருங்க. அந்த பாடல் வந்துமே ஒரு 15-16 ஆண்டுகள் இருக்குல்ல? ஆமாம், 1001 அப்புறம் வெயிலோட விளையாடி 1001 அந்த எல்லாமே கையிலே ஆகாசம் எல்லாமே அது அந்த கதை தான் தீர்மானிக்கும். அந்த கதை அந்த மொமெண்ட் அந்த அந்த மொமெண்ட் வர ஒரு ஸ்பார்க் தான். மியூசிக்ன்றது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். நம்ம அந்த மொமெண்ட்ல நம்ம அந்த வி ஆர் தேர் வாசிக்கிற போது வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பேஸ் அதுதான் வந்து டியூனாக வரும். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எப்போ அமையும்னு நமக்கு தெரியாது. அந்த அதுதான் மேஜிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மியூசிக் பொறுத்த வரைக்கும். சூப்பர். இந்த படம் எவ்வளவு ஸ்பெஷல்? இது ரொம்ப ஒரு அழகான கதை. ஒரு ரெண்டு ஃபாதர் டாட்டர் பற்றின ஒரு கதை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு அந்த அந்த லைன் கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி இமோஷ்னல். ஒரு ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணணும். இப்போ என்னென்னா சில படங்கள் வந்து ஸ்டார்ஸ் கோயில் நம்ம பண்ணும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டு அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு அதுக்கான பட்ஜெட்ஸ் அதுக்கான வேல்யூ அப்படின்னு இருக்கும். சில படங்கள் வந்து நம்ம கதைக்காகவும் நம்ம பேஷன் இருக்கும். சினிமாவுக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம கிடக்கூடாது, ஆர்ட் ஃபார்ம் போயிடக்கூடாதுன்னு நம்ம வந்து நினைப்போம். அந்த மாதிரி நான் காக்கா முட்டை வந்து பண்ணேன், அதுக்கப்புறம் விசாரணை பண்ணேன், அங்காடி தெருவு பண்ணேன், வெயிலும் அந்த மாதிரி ஒரு படம். பட் அது அது எனக்கு எனக்கு கொடுத்த முதல் படம். ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் கருமேகங்கள் கலைகின்றன வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் பேரலல் சினிமாவுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம். ஸோ அதுக்கு வந்து நம்ம விலையை வைக்க முடியாது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு ஒரு விலைக்காக இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமே பேசலை. அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம்காக என்னோட ஒரு நம்ம நம்ம ஏ சைட்லேருந்து ஒரு 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 முயற்சின்னு வச்சுக்கலாம். பெரிய மனசு சார், அது எல்லாரும் அப்படியே மன பட மாட்டாங்க. உண்மையிலே அது ஒரு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரர் அவர். டைரக்டர் பர்சனலாக எங்கள் டீம் கிட்டலாம் பேசும்போது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பாராட்டவே மாட்டார். ஆனால் வாய்க்கு வாய் பாராட்டிக்கிட்டே இருந்தது உங்களை தான், உங்களுடைய இசையை தான். நான் அது ஒண்டி இல்லை, நான் ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே சார் கூட ஒர்க் பண்ணிட்டுப்பேன். சார் இது வேணாம் சார், இது வேணும் சார், இது வேணாம் சார். எனக்கு ஃபஸ்ட் ஒப்பீனியன் எப்பவுமே என்கிட்ட கேட்பார், என்னை ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுவார். ஸோ நானும் வந்து அவருடைய ஃபஸ்ட் கட் பார்த்துட்டு என்னெல்லாம் இப்போ நான் என்னோட படம் இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறனோ இல்லை நான் நடிக்கிறேனோ அப்படி இருக்கிறேன்னா சில விஷயங்கள் நான் டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஆக்சுவலி கையிலே ஆகாசம் வந்து படத்தில் கிடையாது. நான் ஃபஸ்ட் கட் பார்த்துட்டு சுதா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குது ஃபிலிம், பட் எண்டில் வந்து ஐ ஃபீல் தெர் ஷுட் பி அ சாங் சுதா அப்படின்னு. ஏய் எப்படி நம்ம பிளானே பண்ணல, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. இல்லை இல்லை சுதா, ஐ திங்க் இட் வில் ஒர்க் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணாங்க. ட்ரஸ்ட் பண்ணி ஓகே அவர் என்ன சொல்கிறாரோ பண்ணிடுங்க அப்படின்னாங்க. தென் யுகபாரதிக்கு கால் பண்ணி இதனை காட் தட் சாங் கைலே ஆகாசம் வந்து நடந்துச்சு. அது மாதிரி சில டைரக்டர்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட்டு நமக்கு கொடுக்கும்போது நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஹீஸ் ட்ரஸ்டட் மீ அலாட் அண்ட் ஸோ மெனி எல்லா விஷயங்களையும் வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், ஐ எம் வெரி கன்சர்ன்ட் அபவுட் த ஃபிலிம். ஸோ இது வந்து அது கதையாக அந்த சிறுகதையாக அவர் எழுதினதும் அந்த கதையாக அவர் என்ன எனக்கு சொன்னாரோ அது வந்து படமாக டிரான்ஸ்லேட் ஆகணும்னு நான் ரொம்ப ஒரு ஆவலாகவும் ஒரு 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 கேரோடியும் தான் இருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் அது மக்களுக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சூப்பர்.
சார், நீங்க நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் தங்கர் பச்சான் சார் வந்து ஒரு சீனியர் டைரக்டர், நிறைய இசை ஜாமவான்களுடைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு சீனியர் டைரக்டர். ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த ஒரு சீனியாரிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ அவரை உங்க இசையால எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க சார்? சிச்சுவேஷன் தான் நினைப்பேன். சில டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் பார்ப்பாங்க, லைக் தங்கர் பச்சான் சார், பாலா சார், இவங்கெல்லாம் எப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த எமோஷன், அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அவர் ஒரு விஜுவல், ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஸோ அவர் வந்து ஒரு விஜுவலாக ஒரு ஒரு ஃப்ரேம் நினைக்கிறாரு. நம்ம அந்த டியூன் பண்ணும்போது அவருக்கு அந்த ஃபீல் கிடச்சிருச்சுன்னா, ஸோ தே மூவ் இமோஷ்னலின்னு நான் நினைக்கிறேன். தங்கர் பச்சான் சார், பாலா சார்லாம் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த நிகழ்வும், அந்த ஒரு ஒரு அவருக்கு என்ன ஒரு 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 சைல்ட் லைக்காக அந்த படத்தை அவரு பார்க்குறாரோ, நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ அவரு கதை சொல்லும்போது நான் வந்து எனக்கு அந்த இமோஷன்ஸ் வரும்போது, நான் ஒரு டியூன் பண்ணும்போது அவருக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் வரும்போது ஹீ வில் பி வெரி எக்ஸைட்டட். ஸோ ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் ஆஹா படத்தை வந்து பண்ணியிருக்கோம். கமர்ஷியல் திரைப்படங்களுக்கும் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, யதார்த்த சினிமாக்களுக்கும் கம்போஸ் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா பர்சனலா எது சொல்றீங்க? எனக்கு இமோஷனல் ஃபிலிம்ஸ் பிடிக்கும், அதனால நான் சார் கூட இப்ப பயணிக்கிறேன். சோ எனக்கு வந்து அழகி பிடிக்கும், எனக்கு ஒரு அங்காடி தெரு பிடிக்கும், வெயில் பிடிக்கும். அதனால வசந்தபாலன் சார் கூட ஜெயில்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன், அனுராக் கஷ்யப் கூட ஒர்க் பண்ணுவேன், வயலண்டான ஃபிலிம்ஸ் பண்ணுவேன். பட் ஐ ஃபீல் தட் ஹியூமன் இமோஷன்ஸ் ஹாவ் டு டிரான்ஸ்லேட் இன் டு த ஸ்கிரீன், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கருமேகங்களில் நான் and the producer has been very supportive to Tankar Bachchan sir, Veerashakti sir, avarku vande best wishes. In the company vande nariya padangal indha mari thayarikkanum, idu oru nalla should business avum oru successful film ah maadhiri mari adu vande avarku nariya padangal indha mari space ku parallel cinema space ku varanum appadina vande vendikiren. Kandippa adu nadakkum. Ore oru sandegam, ஒரு ஹீரோவா ஒரு கதையை நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு கலைஞனா ஒரு கதையை எப்படி பாக்குறீங்க? ஹீரோவா வந்து பாலா சார் தான் எனக்கு அந்த பாதையை மாத்தி கொடுத்தாங்க. ஸோ என்னோட கேரக்டர், அந்த கேரக்டர் நான் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும், நான் டச் பண்ணாத ஜானரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து ஒரு 4 படங்கள் அந்த மாதிரி கதையை ரொம்ப தேர்வெடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க அடுத்தடுத்து பார்ப்பீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். கம்போசரா என்னை எக்ஸைட் பண்ற ஒரு ஸ்பேஸா இருக்கணும், ஒன்னு என்ன அழ வைக்கணும், இல்லை எனக்கு ஒரு சேலஞ்சா இருக்கணும். தங்களான் வந்து நான் ஒரு பீரியட் ஃபிலிம்னால பண்ணுறேன், எனக்கு அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் என்னால் போக முடியும், ஒரு ஒரு ட்ரைபல் ஹிஸ்டாரிக்கல் என்னால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம்ஸில் ஒன்று இருக்கணும். இதில் வந்து நான் ஹியூமன் இமோஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் யோகி பாபு சார் வந்து அவருடைய முக்கியமான பிரேக், அவர் லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் வந்து காக்கா மூட்டை, அந்த படம் வந்து ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரு ஒன் ஆஃப் த மெயின் லீடில் பண்ணி இந்த படம் நான் அவருக்கு பண்ணுறேன். ஸோ அது அவருக்கு திருப்பி எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இமயம் பாலராஜா சார், அவர் தான் முதல் முதல் இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து சத்தியமங்கலம்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவர் ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த படத்துக்குள்ள நான் இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டது அவருடைய அவர் சொல்லும் போது தான் எனக்கு இந்த இந்த படத்தை பற்றி நான் முதல் தடவை கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி.